ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஎல்ஏ சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களுக்கும் மற்றும் வியூவர்ஸுக்கும் முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைய திருக்குறள், சிறப்போடு பூசணை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கும் ஈண்டு. அதாவது மழையே இல்லாமல் மிக்க வறட்சி நீடிக்குமானால் தெய்வங்களுக்கு எடுக்கும் விழாக்கள் நடைபெறாது, பூசையும் நின்றுவிடும். மழை வளம் செழிதாலன்றி வழிபாடும் பூசையும் செய்ய முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற தகவல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறுநில மன்னர்கள் 7 பேரை பற்றி சொல்ல போகிறேன். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அவங்கள, இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே அவங்கள பற்றி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க அப்போ ஆண்ட அந்த பகுதி இன்றைக்கி என்ன பேரோடு இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறது பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. இதில் பேகன் வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையெல்லாம் ஆட்சி செய்து வந்தார். அவர் வந்து ஒரு நாள் போகும்போது அங்கே ரொம்ப கிளைமேட்டே ரொம்ப பழனியில் திண்டுக்கல்லாம் எப்படி இருக்கும் கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மயில் வந்து நடுங்கினதை பார்த்துட்டு அந்த மயிலுக்கு வந்து போர்வை தந்தவர் அப்படின்னு அவருக்கு சிறப்பு பெயர் கொடுத்தாங்க. மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். அடுத்து பாரி வந்து ஆண்ட காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உடையது, முற்பட்டது. இவர் பரம்பு நாடு அப்படிங்கிற அந்த நாட்டை ஆட்சி செஞ்சார். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி கேரளாவில் உள்ள பாலக்காடு வரை இந்த பரம்பு நாடு செல்லுது. இவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அந்த ஊரில் நல்ல வளமையாக இருந்ததுதான் பரம்பு நாடு. அப்படியே பச்சை பசேர்னு இருக்குமா, காடு மாதிரி இருக்குமா, நல்ல மழையும் இருக்குமா, நல்ல ஒரு செடி கொடியெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததான். இவரை வந்து யாருமே இவரை வந்து இது பண்ண முடியலையா, போரிட்டு இவரை கைது பண்ண முடியலையா, அந்த மாதிரி அடர்ந்த காடு மாதிரி இருக்குமா அந்த பரம்பு நாடு. அந்த நாட்டில் இவர் ஆட்சி செஞ்சார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த முல்லை செடிக்கு படர்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க தன்னுடைய தேரையே கொடுத்து ஈந்தார், முல்லைக்கு தேரியந்தான் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெடுமுடிக்காரி வந்து இப்போ திருக்கோவிலூர்னு இருக்கு இல்லையா, அந்த திருக்கோவிலூரில் உள்ள தொண்டை மண்டல பகுதியை தான் ஆட்சி செய்தார். ஆய் வந்து மதுரைக்கு தெற்கே பொதிகமலையில் ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சார். அதியமான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் தகடூர் பகுதியை தான் ஆட்சி செய்து வந்திருக்கிறார். இவருக்கு யாருக்குமே கிடைக்காத அரிய வகை நெல்லிக்கனி கிடச்சிது. அந்த நெல்லிக்கனி, அதாவது சாகா வரம் உள்ள நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் ஔவையாருக்கு வழங்கினார். அப்பயும் ஔவையார் கேட்டாராம், ஏன் நீன்னு, நான் வந்து சாதாரண குறுநில மன்னன் தான், ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெண்பார் புலவர், அதனால் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் இன்னும் நீண்ட நாட்களுக்கு இருந்து பாடல்களை ஏற்றுவீங்க, அதனால் நீங்கள் தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஔவையாருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நல்லி வந்து சோழ அரசனோட ஆட்சிக்கு உட்பட்ட தோட்டி மலை பகுதி அப்படிங்கிற அந்த தோட்டி மலை பகுதியை தான் ஆட்சி செய்தார். வல்வில் ஓரி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குல்ல கொல்லிமலை, அந்த கொல்லிமலையினுடைய ஒரு பகுதியை தான் இவர் ஆட்சி செய்தார். வல்வில் அப்படின்னாலே சிறந்த வில்லாளன் அப்படின்னு பெயர் இவருக்கு. இப்போ வில் வித்தையில் மிகச்சிறந்தவராக இருக்கிறதுனால இவருக்கு வந்து வல்வில் ஓரி அப்படிங்கிற பெயர் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த தகவலை கேட்டு பயனடைங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதனுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.